ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லன்ச் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒயிட் புலாவ், அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஸ்பெஷலான பாதாம் சிக்கன் கிரேவி. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம புலாவ் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது சூடானதுக்கப்புறம் இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணியில் பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, கடல் பாசி, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். லவங்கம் இப்போ இது எல்லாமே நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒரு 3 வெங்காயத்தை நான் நீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா கலர் மாறுற வரைக்கும் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்டு ஒரே ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லியே சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா எல்லாமே நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா நான் 2 கப் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன். அது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணியும் 2 கப்பு தேங்காய் பாலும் சேர்த்துருக்கோம். நான் பாசுமதி ரைஸ் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கல்ல, அந்த தண்ணியை தான் இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தட்டை போட்டு முடியலாம். அது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசி சேர்க்க ஆரம்பிக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு முட்டிடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு வந்து சிம் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே விட்டுடலாம். புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்துதான் நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ குக்கரில் ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பதங்கி அதோடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் சிறுவாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா கலர் மாறுற வரைக்கும் இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளியை நான் சிறுவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா நான் 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். சிக்கன் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா அது வேகட்டும். சிக்கன் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா சிக்கனை ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விட்டுடுங்க. நீங்கள் குக்கரில் செய்யணுன்னா ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க.
இந்த சிக்கன் வேகத்துக்குள்ளே நம்ம மசாலாவை அரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 7 முந்திரி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 20 பாதாம். சுடுதண்ணியில் ஊற வச்சிருந்த பாதாமை அது மேலே இருக்க தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பீஸ் வந்து தேங்காய், இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கனை அப்பப்ப கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுடுங்க. இது சேர்க்குறப்ப நல்லா கிரேவி நல்லா திக்காகவும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம இந்த பேஸ்ட்டை சேர்த்த உடனே ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கடைசியாக இதில் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டான ஸ்பெஷலான பாதாம் சிக்கன் கிரேவி ரெடி. இந்த ஸ்டைலில் ஒரு முறை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னியோடைய லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. வாங்க அதை ஒரு தட்டில் பரிமாறிடலாம். டேஸ்டான கோகோனட் ஒயிட் புலோ ரெடி. அதுக்கு சைடிஷாக ஸ்பெஷல் சிக்கன் பாதாம் கிரேவி ரெடி. இதை நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.